குண்டூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரேம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு. புராண கதையில் கூறுவது போல விஷ்ணுவின் அம்சமான பரசுராமன் தனது தாயின் தலையை வெட்டி மீண்டும் உயிர்பிழைத்த புராண கதையின் நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டனியா மகாநதியில் கங்கையம்மன் சிரசு விழா கோலாகலமாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி சித்திரை மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காப்பு கட்டுதல் மற்றும் வானவேடிக்கை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 10/5/2024 சித்திரை 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை கொடியேற்றம் செய்யப்பட்டு அம்மன் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. அதே போன்று நேற்று தேர் திருவிழாவும் நடைபெற்றது. இன்று வைகாசி மாதம் 1ஆம் தேதி அம்மன் சிரசு விழாவாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு இன்று காலை 5 மணிக்கு தாரணம்பேட்டை உள்ள முத்தாலம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பம்பை உடக்கை சிலம்பாட்டம் புலியாட்டம் ஆகிய பாரம்பரிய கலைகளின் இது அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தாரணம்பேட்டை முதன்மை கோவிலுக்கு சிரசு வந்து அழைத்து வரப்பட்டது. அதன் அதாவது நடுப்பேட்டை காந்தி ரோடு தலவாணி தெரு ஆகிய 2 கிலோமீட்டர்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கோபாலபுரம் கங்கை அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள அம்மனின் உடல் பொருத்தப்பட்டது. மக்கள் வெள்ளத்தில் நீதி சென்ற சிரசு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மன் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அம்மனுக்கு தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த விழாவிற்கான தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்தவர்களும் பக்தர்கள் 100,000 மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த சிரசு விழாவிற்காக இன்று உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று குறிப்பாக தாரணம்பேட்டை முதல் கோபாலபுரம் வரை சாலையில் இருபுறமும் பக்தர்கள் வெள்ளம் வந்து அலைமோதி கொண்டு வருகின்றன. அதே போன்று நாளை 15/5/2024 மாலை கொடியிறக்கம் செய்யப்பட்டு மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்று வருகிறது. குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பிரேம்குமார்.